ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒசூரோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒசூர் ஏர்போர்ட் பார்த்தோம்னா, பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருந்து 150 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ளே இருக்கிறதுனால ஒசூர் ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃப்யூச்சர்லேயும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒசூரோட இப்போதைக்கு ஒரே நம்பிக்கையாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஒசூரோட மெட்ரோ. பெங்களூரில் போடப்பட்ட வர மெட்ரோவான எல்லோ லைன் மெட்ரோ. இந்த எல்லோ லைன் மெட்ரோ பார்த்தோம்னா, ஆர்வி ரோட்லேருந்து பொம்மசந்திரா வரைக்கும் இந்த மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. ஸோ பொம்மசந்திராவிலேருந்து ஒசூர் வரைக்கும் இந்த மெட்ரோவை அக்ஷன் பண்ணு சொல்லிட்டு வச்ச ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கொண்ட கர்நாடக கவர்மெண்ட், பொம்மசந்திரா டு ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் அக்ஷன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெங்களூரோட பொம்மசந்திராவிலேருந்து ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டிக்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிஸ் தமிழக அரசு மேற்கொள்ளப்பட வேண்டும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிஎம்ஆரால் ஒரு லெட்டர் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயினை அக்ஷன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக தமிழக அரசு சுமார் 75 லேக்ஸ் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயினை அக்ஷன் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாமே சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சிஎம்ஆர்ஆல் ரீசெண்டாக பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா, பொம்மசந்திரா டு ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயினை அக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி சாத்தியக்கூறுகளை ஆய்வு பண்ணுறதுக்காக பர்மிஷன் கேட்டு அந்த லெட்டரில் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இப்போ சிஎம்ஆர்ஆல் சென்ட் பண்ண லெட்டருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணி பர்மிஷன்ஸ் வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயினை அக்ஷன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக டெண்டர் அனௌன்ஸ் பண்ணப்படும். சிஎம்ஆர்ஆல் சென்ட் பண்ண லெட்டருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக க்ரீன் சிக்னல் கிடைக்கும்னு சொல்லிட்டு சிஎம்ஆர்ஆலோட மேனேஜிங் டைரக்டர் திரு சித்திக் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ பொம்மசந்திராவிலிருந்து ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் அமைப்பதற்காக எப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்வதற்காக டெண்டர் அனௌன்ஸ் பண்ணப்படும். பொம்மசந்திரா டு ஒசூர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 20.5 கிலோமீட்டர். இந்த 20.5 கிலோமீட்டரில் 11.7 கிலோமீட்டர் கர்நாடகாக்குள்ளேயும் 8.8 கிலோமீட்டர் தமிழ்நாடுக்குள்ளேயும் வருது. ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயினை அக்ஷன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு பணிகள் எல்லாமே தமிழக அரசு தான் பார்க்க போகிறாங்க. ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிஸ்க்கான பட்ஜெட் ஒதுக்கிறது அண்ட் திட்ட அறிக்கை தயாரிக்கிறது, இது எல்லாமே தமிழக அரசு தான் மேற்கொள்ள போகிறாங்க. ஒன்ஸ் இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிஸ் சாத்தியக்கூறுகளும் ஆய்வு செஞ்சு மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட் இன்டர்ஸ்டேட் மெட்ரோ ட்ரெயினாக பெங்களூர் டு ஒசூர் மெட்ரோ ட்ரெயின் இருக்கும். ஸ்டேட் டு ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் மெட்ரோ பாசிபிளாக நீங்கள் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக பாசிபிள். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா, நார்த் இந்தியாவில் டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஹரியானாக்கு இடையே பார்த்தோம்னா இன்டர்ஸ்டேட் மெட்ரோ ட்ரெயின் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஒசூர் டு பெங்களூர் மெட்ரோ ட்ரெயினும் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் தான். ஆக்சுவலாக நிறைய கர்நாடக மக்கள் ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் அக்ஷன் பண்ணால் டெவலப்மெண்ட் ஃபுல்லாகவே ஒசூருக்கு தான் போகும்னு சொல்லிட்டு வராங்க. அதுதான் கிடையாது. பெங்களூர் டு ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் போட்டாங்கன்னா ரெண்டு சிட்டிக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக பார்த்தோம்னா, டாம் டாம் என்ற நிறுவனம் உலகம் ஃபுல்லாக எங்கே ஹெவி டிராஃபிக் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே லிஸ்ட் எடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டில் பெங்களூர் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ ஒசூர் டு பெங்களூர் மெட்ரோ ட்ரெயின் அமைச்சாங்கன்னா பெங்களூரில் டிராஃபிக் கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.